பாப்பு கண்ணா கவனிங்க. பத்தாம் வகுப்பு இயற்கணிதம் எடுத்துக்காட்டு 3.9. திஸ் இஸ் ரூபி தெரசா. பாப்பு நல்லா அதை கவனிக்கணும். சிம்பிள் கணக்கு தான். கொஞ்சம் படிக்கும் போது நிதானமா கரெக்டா படிச்சு சமன்பாடு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிட்டோம்னா கணக்கு ஈஸியா செஞ்சிடலாம். முதல் எண்ணின் மும்மடங்கு இரண்டாம் எண் மற்றும் மூன்றாம் எண்ணின் இரு மடங்கு ஆகியவற்றின் கூடுதல் 5. இது ஃபுல் கணக்கையும் படிக்கிறதுக்கு பதிலா முத படிச்ச உடனே எது எக்ஸ் ஒய் செட்டா இருக்கணும் அப்படின்றத முத எழுதிக்கும். என்னன்னா கவனிங்க, தேவையான 3 எண்கள் நடிகன தேவையான 3 எண்கள் 3 எண்கள் ஏன்னா இது இருந்தாதான் கரெக்டா ஃப்ரேம் ஆக முடியும். எக்ஸ் கமா ஒய் கமா இசட் எங்க, ஏன்னா 3 எண்ணுன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஒவ்வொரு சமன்பாடா நம்ம ஃப்ரேம் பண்ணணும். சரியா டிக்கண்ணு? இப்ப முதல் சமன்பாடு முதல் எண்ணின் மும்மடங்கு. முதல் எண் என்ன அடிக்கண்ணு? எக்ஸ். அப்ப மும்மடங்குனா 3 பெருக்கணும். முதல் எண்ணின் மும்மடங்கு இரண்டாம் எண் மற்றும் மூன்றாம் எண்ணின் இருமடங்கு. இரண்டாம் எண் புரியுதுங்களா? அப்ப இரண்டாம் எண் அப்படியேதான். அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? மூன்றாம் எண்ணின் இரு மடங்கு. மூன்றாம் எண் என்ன? இசட். என் கூடவே பதில் சொல்லுங்க. இரு மடங்குனா என்னது? 2. இதனுடைய கூடுதல் 5. அதனால கூட்டல் போட்ட ஈக்குவல் டு 5. புரியுதா? முதல் எண்ணின் மும்மடங்கு கமா இரண்டாம் எண், அதனால ஒய் அப்படியே போட்டுக்கிட்டோம், மற்றும் மூன்றாம் எண்ணின் இரு மடங்கு ஆகியவற்றின் கூடுதல் 5. இது என்னது? முதல் சமன்பாடு. அடுத்தது முதல் எண் என்னடி கண்ணு? முதல் எண். முதல் எண் அதை அப்படியே போட்டுக்கோங்க, முதல் எண். அடுத்தது மூன்றாம் எண்ணின் மும்மடங்கு. மூன்றாம் எண் என்னடி கண்ணு? இசட். மூன்றாம் எண்ணின் மும்மடங்கு அப்ப 3Z. ஆகியவற்றின் கூடுதலில் இருந்து, அதனால இங்க போட்டா உனக்கு புரியாது. ஆகியவற்றின் கூடுதலில் இருந்துன்றதுனால இங்க முன்னாடியே போட்டுக்கோங்க. இங்க போட்டாலும் தப்பெல்லாம் கிடையாது, அதுக்கப்புறம் இங்க போட்டுக்கலாம். இருந்தாலும் எல்லாருக்கும் அதை புரிஞ்சுக்க முடியாது. இதன் கூடுதலில் இருந்து இரண்டாம் எண்ணின் மும்மடங்கை, இரண்டாம் எண் என்ன? ஒய். இதனுடைய 2 மடங்கை என்ன பண்ணணும்? கழிக்க. நாம் பெறுவது 2. மறுபடி ஒரு தடவை தெளிவா சொல்லிக்கலாம். முதல் எண் மற்றும் மூன்றாம் எண்ணின் மும்மடங்கு. மூன்றாம் எண் என்ன? செட். செட்டினுடைய மும்மடங்கு. ஆகியவற்றின் கூடுதலில் இருந்து, ஆகியவற்றின் கூடுதலில் இருந்து இரண்டாம் எண்ணின் இரு, புரியுத, இரண்டாம் எண்ணின் மும்மடங்கை கழிக்க. இரண்டாம் எண்ணின் மும்மடங்கை நான் 2 போட்டேன். இது என்னடி கண்ணு? வரணும் மும்மடங்கு. மும்மடங்கை கழிக்க நாம் பெறுவது 2. அடுத்தது இது இரண்டாவது சமன்பாடு. இது மும்மடங்கை, அதனால 3. அடுத்தது முதல் எண்ணின் இரு மடங்கு. முதல் எண் என்னது? எக்ஸ். எக்ஸினுடைய இரு மடங்கு. அடுத்தது என்னது? இரண்டாம் எண்ணின் மும்மடங்கு. இரண்டாம் எண்ணின் மும்மடங்கு. ஆகியவற்றின் கூடுதலில் இருந்து மூன்றாம் எண்ணை கழிக்க. மூன்றாம் எண் என்ன? இசட். இசட்டை கழிக்க நாம் பெறுவது 1. ரைட் அடிக்கண்ணு? சமன்பாடு வந்துருச்சா? வந்துருச்சா வரலையா? இந்த சமன்பாடை நீ வேணா மாத்தி எழுதிக்கலாம். இந்த சமன்பாடை என்ன பண்ணிக்கலாம்? நீங்க மாத்தி எழுதிக்கலாம். எப்படின்னா எக்ஸ் மைனஸ் 3Y பிளஸ் 3Z ஈக்குவல் டு 2 அப்படின்னு மாத்தி எழுதிக்கலாம். புரியுத? நமக்கு எக்ஸ் ஒய் செட்டுன்னு வர்றதுனால இப்ப இங்க மைனஸ் இசட்டுன்னு இருக்கு. என்ன இருக்குது? இங்க மைனஸ் இசட்டுன்னு இருக்கு. இங்க பிளஸ் 3Z இருக்கன்னு எதை வேணாலும் மாத்தலாம். புரியுதுங்களா? ஒன்னா ஒய்ய கழிச்சுக்கலாம், இல்ல அப்படின்னா ஜெட்ட கழிக்கலாம். அதுதான் எளிமை. ஒன்னா ஒய் இல்லாட்டி இசட். நான் இசட் எடுத்துக்கிறேன். புரியுதுங்களா? நான் என்ன பண்றேன்? இசட் எடுத்துக்கிறேன். சரியா? இப்ப ஏன் அப்படின்னா இது 2Z. இங்க 2 பெருக்கணும்னா எனக்கு என்ன ஆயிடும்? 2Z கிடைக்கும். இந்த முழு சமன்பாடு. அப்ப முதல் சமன்பாடு அப்படியே எழுதிக்கிறேன். 3X பிளஸ் ஒய் பிளஸ் 2Z ஈக்குவல் டு 5. இது என்ன சமன்பாடு? முதல் சமன்பாடு.
அடுத்தது மூன்றாவது சமன்பாடை எதால பெருக்குறோம், ரெண்டால பெருக்குறோம். ஏன்னா செட்டை நான் கேன்சல் பண்ணுன்றதுனால இங்க மைனஸ் செட்டுன்னு வந்திருக்கிறதுனால நான் ரெண்டால பெருக்கிட்டேன், எனக்கு எளிமையா இருக்கும்னு பாக்குறேன். அப்ப என்னது நாலு எக்ஸ், புரியுதா? ரெண்டு ரெண்டு நாலு, மூ ரெண்டு ஆறு, அப்ப ஆறு ஒய் மைனஸ் ரெண்டு செட் ஈக்குவல் டு ரெண்டு, சரியா? இது ரெண்டையும் என்ன பண்ணணும், நம்ம கூட்டணும். இது ரெண்டையும் என்ன பண்ணணும், கூட்டணும். அப்ப என்ன வரும், இது கேன்சல் ஆயிடும். புரியுது அடிக்க, நீ ஏன் எடுத்தேன்னு? இப்ப ஏழு எக்ஸ், இது என்னது பிளஸ் ஏழு ஒய் ஈக்குவல் டு ஏழு. அப்ப எதால நம்ம இத வகுத்தரலாம், ஏழால வகுத்தரலாம். அப்ப இங்க என்ன வரும், எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு ஒன்னு, எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு ஒன்னு. இது எத்தனாவது சமன்பாடுன்னு வச்சுக்கலாம், நாலாவது சமன்பாடுன்னு வச்சுக்கலாம். இப்ப நான் எதையும் எதையும் எடுத்தேன், ஒன்னையும் மூணையும் எடுத்தேன். புரியுதுங்களா? எதை எடுத்தேன், ஒன்னையும் மூணையும் எடுத்தேன். அடுத்தது எதை எடுக்கிறேன்னா ரெண்டையும் மூணையும் எடுக்கிறேன். ரெண்டாவது சமன்பாடு அப்படியே எழுதிக்கோங்க, எக்ஸ் மைனஸ் மூணு ஒய் பிளஸ் மூணு இசட் ஈக்குவல் டு ரெண்டு. இங்க இசட் என்ன இருக்குது, மூணு. அப்ப இந்த மூன்றாவது சமன்பாடை, இது என்ன, அது ரெண்டாவது சமன்பாடு. இந்த மூன்றாவது சமன்பாடை எதால பெருக்கணும், மூணால பெருக்கணும். மூ ரெண்டு ஆறு, அப்ப ஆறு எக்ஸ். புரியுது அடிக்கணும், இதை சும்மா போட்டுக்கணும், ஆறு எக்ஸ். அடுத்தது என்னது நமக்கு, பிளஸ் மும்மு ஒன்பது, ஒன்பது ஒய் மைனஸ் மூணு இசட், மூணால பெருக்கிறோம், ஓர் மூணு மூணு. இது என்னது, கூட்டல், ரைட்டா? அப்பதான் இது என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். புரியுதா? குறிகள் மாறி இருக்கிறதா சூஸ் பண்ணிட்டு ரொம்ப எளிமையா போயிடும். அப்ப இதுல என்ன வரும், ஏழு எக்ஸ், சரியா? அடுத்தது ஒன்பது ஒய் மூணு ஒய், இப்போ ஒன்பதுல இருந்து மூணு போச்சுன்னா என்னது, ஆறு பிளஸ் ஆறு ஒய் ஈக்குவல் டு அஞ்சு, சரியா அடிக்கணும்? இது ஐந்தாவது சமன்பாடு, ரைட்டுங்களா? இப்ப நம்ம இத என்ன பண்ணணும், கழிக்கணும். இந்த இடத்துல நான் ஈக்குவலா வந்ததுனால டிவைடட் பை ஏழுன்னு போட்டேன், ஆனா இங்க ஏழு எக்ஸ்னு வர்றதுனால இப்ப இந்த சமன்பாடையே நான் எடுத்துக்கிறேன். புரிஞ்சுக்கோடி கண்ணு, கொஞ்சம் இங்க ஏழு எக்ஸ்னு வந்ததுனால பெருக்கத்துக்கு பதிலா என்ன பண்ணிக்கிறேன், நான் அப்படியே எடுத்துக்கிறேன், ஏழு எக்ஸ் பிளஸ் ஏழு ஒய் ஈக்குவல் டு ஏழு, சரியாடா கண்ணா? இப்ப என்ன பண்ணணும், கழிக்கணும். இது எத்தனாவது சமன்பாடு, நாலாவது சமன்பாடு. கழிக்கணும், கழிக்கணும்னா என்ன பண்ணும், குறிகளை மாத்துங்க. அப்ப இது என்ன ஆயிடும், கழிச்சிடும். அப்ப இங்க என்ன வரும், மைனஸ் ஒய், ஏன்னா ஏழு ஒயில இருந்து ஆறு ஒய்ய கழிக்கிறோம், ரைட்டா அடிக்கணும்? இப்ப ஏழுல அஞ்சு போச்சுன்னா என்னது, ரெண்டு. என்ன ரெண்டு, மைனஸ். அப்ப ஒய் ஈக்குவல் டு என்ன அடிக்கணும், ரெண்டு, ஏன்னா மைனஸுக்கு மைனஸ் கேன்சல் ஆகும். புரியுதா? அப்ப என்ன, அது ஒய் ஈக்குவல் டு ரெண்டு. இந்த ஒய் ஈக்குவல் டு ரெண்டு அப்படின்றத இதுலயே சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஒன்னும் தப்பு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்ப இதை டிவைட் பண்ண உனக்கு வந்து ஒன்னும் வீணாலாம் போகல, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. புரியுதா? ஒய் ஈக்குவல் டு ரெண்டு என்பதை, புரியுதா, என்பதைக்கு பதில ஐயின்னு போட்டுக்கோங்க, ஒய் ஈக்குவல் டு ரெண்டை எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு ஒன்னு என்பதில் பிரதியிட, பாத்துக்கோங்க எப்படி போடுறேன்னு. புரியுதா? சப்ஸ்டியூட் பண்றோம் எக்ஸ் பிளஸ் ஒய்ல, அப்ப என்ன வரும், எக்ஸ் பிளஸ் ரெண்டு ஈக்குவல் டு ஒன்னு. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னு மைனஸ் ரெண்டு, அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்னது, மைனஸ் ஒன்னு. ஈஸியா வந்துருச்சா, வந்துருச்சா வரலையா, சரியா? இப்ப எக்ஸ் வந்துருச்சு, ஒய் வந்துருச்சு, எதுல வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம் நீங்க. இது என்ன பண்ணலாம், எதுல வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம், ரைட்டா? இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். எதை எடுத்துக்கிறேன், தேர்ட் எடுத்துக்கிறேன், இல்ல ஃபர்ஸ்ட் எடுக்கிறதுனால எடுங்க, ஒன்னும் தப்பு இல்லை. புரியுதா? எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னு கமா ஒய் ஈக்குவல் டு, எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஐ எதுல, சமன்பாடு ஒன்றில் பிரதியிட, சமன்பாடு ஒன்று. ஆனா அது எழுதுங்க, அது என்ன சமன்பாடுன்றத முதல் எழுதிக்கோங்க, மூணு எக்ஸ் பிளஸ் ஒய் ரெண்டு செட் ஈக்குவல் டு அஞ்சு. ஏன்னா மூணு எடுத்தானா இங்க ஒண்ணுன்னு இருக்கிறதுனால ஈஸியா இருக்கும். இருந்தாலும் குழந்தைங்க ஃபர்ஸ்ட்ன்றது தான் நீங்க ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்க, அதனால மூணு பெருக்கள் எக்ஸ் இருக்கட்டுல என்ன பண்ணும், மைனஸ் ஒன்று பிளஸ் ஒய் இருக்கட்டுல என்ன பண்ணும், ரெண்டு பிளஸ் ரெண்டு செட் ஈக்குவல் டு அஞ்சு. பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் மூணு பிளஸ் ரெண்டு, புரியுதா? மூணு மூணு பிளஸ் ரெண்டு செட் ஈக்குவல் டு அஞ்சு. இது குறிகள் மாறி வருதா, அப்ப என்ன வரும், மைனஸ் ஒன்னு பிளஸ் ரெண்டு செட் ஈக்குவல் டு அஞ்சு. ஏன்டா கண்டா, மூணுல ரெண்டு போச்சுன்னா ஒண்ணு, மூணுல இருந்து கழிக்கிறதுனால மைனஸ் ஒன்னு. அப்ப ரெண்டு செட் ஈக்குவல் டு அஞ்சு மைனஸ் ஒன்னு, இந்த பக்கம் போது என்னது, பிளஸ் ஒன்னு. அப்ப ரெண்டு செட் ஈக்குவல் டு ஆறு.
அப்ப z equal to 6 by 2. 6 by 2. அப்ப என்ன அடிக்கணும்? Z equal to 3. ரைட்டா ரைட்டலியா? அப்ப எனவே புரியதா? தேவையான மூன்று எண்கள். என்ன வச்சிருக்கோம்? X, Y, Z னு வச்சிருக்கோமா? தேவையான மூன்று எண்கள். எது அது? X equal to minus 1, comma, Y equal to 2, comma, Z equal to 3. நடிக்கன Z equal to 3. இவ்வளவுதான் answer. புரியுதா? பார்க்கறதுக்குதான் கணக்கு பெரிய கணக்கா நமக்கு தெரியும். பார்க்கறதுக்குதான் என்ன தெரியுது நமக்கு? பெரிய கணக்கா தெரியும். ஆனா இந்த இடத்துல மட்டும் ரெண்டுன்னு போட்டா நல்லா கவனிங்க. இங்க மும்மடங்கை கழிக்கன்னு கொடுத்துருக்காங்க. நான் ரெண்டுன்னு தெரியாம தவறுதலா போட்டேன், திருத்திட்டேன். கவனமா படிச்சு முத சமன்பாடை பொறுமையா ஃப்ரேம் பண்ணுங்க பாருங்க, அழகா செஞ்சிடலாம். அவங்க புக்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எக்ஸ கழிச்சிருக்கிறாங்க. உங்க புக்ல என்ன பண்ணிருக்காங்க? எக்ஸ இது பண்ணிருக்காங்க அவங்க. புரியுதுங்களா? இப்ப எந்த சமன்பாடு எடுத்திருக்கிறாங்கன்னா ஒன்றாவது சமன்பாடையும் ரெண்டாவது சமன்பாடையும். அப்ப ஒன்றாவது ரெண்டாவது எடுக்கும்போது இதை எதால பெருக்க வேண்டி வரும்? மூணால பெருக்க வேண்டி வரும் இந்த முழு சமன்பாடையும். அப்ப எக்ஸ் கேன்சல் ஆயிடுமா, ஒய் செட்டுன்னு கிடைக்கும். அடுத்தது என்ன பண்ணிருக்கிறாங்க? ஒன்றாவது சமன்பாடையும் மூணாவது சமன்பாடையும். அப்ப இதை எதால பெருக்கணும்? மூணால பெருக்கணும். இதை ரெண்டால பெருக்கணும். அதுலயும் எக்ஸ் கேன்சல் ஆயிடும், ஒய் செட் கிடைக்கும். ஆனா அதை விட இது கொஞ்சம் எளிமையா இருந்ததுனால நான் இதை பண்ண இப்படித்தான் செய்யணும்ன்றதுல சார் தீர்க்க பொறுத்த வரைக்கும் உன்னுடைய வசதிக்கு ஏத்த மாதிரி செஞ்சுக்கலாம். அதனால புக்ல இருக்கிற மாதிரி உனக்கு எளிமைனா நீ புக்ல இருக்கிறத ஃபாலோ பண்ணுங்க. புரியுதுங்களா? இல்ல மிஸ் நான் எப்பவுமே அப்படின்னா இந்த பிளஸ் மைனஸ்ன்னு வரும்போது இந்த கூட்டல்னு வரும், அப்ப கேன்சல் ஆயிடும் டக்கு டக்குன்னு. அதனால நான் எப்பவுமே சூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா எதுல பிளஸ் மைனஸ் வருதுன்னு தேடுறேன். தேடினா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ன்ற மாதிரி இருக்கும். இல்ல ஒய்ய கூட கேன்சல் பண்ணிக்கலாம், ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க, இங்க பிளஸ் ஒய் வருது, இங்க மைனஸ் ஒய் வருதா? இங்க மைனஸ் த்ரீ ஒய் வருது, இங்க பிளஸ் த்ரீ ஒய் வருதா? எக்ஸை விடவே ஜெட்டையோ ஒய்யையோ எடுக்கிறது நமக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். சரியாடா கண்ணா? புரியுதா புரியலையா?